ரம்யாராஜனின் சண்டக்கோழி அத்தியாயம் 11. கொடைக்கானல் சென்று வந்த மறுவார ஞாயிற்றுக்கிழமை நீலவேணியிடம் சொல்லிவிட்டு மதியழகன் மித்ராவை அழைத்துக் கொண்டு முதலில் வெங்கடேஷ் வீட்டிற்கும் அடுத்து அவனையும் சேர்த்துக் கொண்டு நட்ராஜ் வீட்டிற்கும் சென்றனர். நட்ராஜ் வீட்டில் இவர்களுக்கு ஒரு சிறிய விருந்தே தயார் செய்திருந்தனர். அதுவும் அவர்களின் இரட்டை பையன்கள் வேறு மிகவும் சேட்டை. மித்ராவிடம் அத்தை என பாசமாக ஒட்டிக்கொண்டனர். எல்லோருமாக சேர்ந்து பேசி சிரித்து இரவு உணவு சந்தோஷமாக சாப்பிட்டனர். அடுத்த மாதம் வந்த ஞாயிறு விடுமுறையில் மித்ரா கேட்கும் முன்பே மதியழகன் மித்ராவை அவளது பிறந்த வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். துரை கூட இப்போது எதற்கு என்றார். ஆனால் போவதில் மதியழகன் உறுதியாக இருக்க சரி என விட்டுவிட்டார். நீ வரியாக்கா? மித்ரா சுபத்ராவிடம் கேட்க, நான் அடுத்த தடவை வரேன், நீ இப்ப போயிட்டு வா என்றாள். இவளும் சேர்ந்து சென்றால் வீட்டில் யார் வேலை பார்ப்பது? முதல் நாள் இரவே இருவரும் சென்று விட்டனர். இருவர் மட்டுமே என்பதால் பேருந்தில் தான் சென்றனர். ஜெய் அவர்களுக்காக பேருந்து நிலையத்தில் காரோடு நின்றிருந்தான். தங்கையை பார்த்ததும் அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. மறுநாள் அண்ணனும் தங்கையும் மட்டும் இருக்கும் வேளையில், ஏ வாலு, அம்மா கிட்ட என்ன சொன்ன, உனக்கு ரொம்ப தெரியுமோ என்றான். முதலில் அவன் என்ன சொல்கிறான் என மித்ராவுக்கு புரியவில்லை. பிறகுதான் புரிந்தது. அவதான் எனக்கு போன் பண்ணுவான், உனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ எடுத்து ஹலோன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட கொடுப்ப. அவளும் ஒரு நாள் கூட உங்க அண்ணன் ஏன் போன் எடுக்கிறாருன்னு கேட்டதே இல்ல. இதுலயே தெரியலையா உங்க லட்சணம்? அது அவதானான் செக் பண்ணிட்டு கொடுப்ப. அத நீ தப்பா புரிஞ்சுகிட்டா நான் என்ன பண்றது? ஜெய் ஒத்துக்கொள்ளாமல் முரண்டு பிடிக்க, சரிப்போ, அப்ப அவ வேண்டான்னு அம்மா கிட்ட சொல்லிடுறேன். மித்ரா அப்படி சொன்னதும் ஜெய் பதறி விட்டான். ஹே, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத, நீ பார்த்த பொண்ணு எனக்கு ஓகேதான் என்றான். மித்ரா அவனை முறைக்க தேங்க்ஸ் என சொல்லி புன்னகையுடன் சென்றான். அதில் அவளுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. மாலை வரை அண்ணனுடன் வம்பு வளர்த்து விட்டே கிளம்பி வந்தாள். புகுந்த வீட்டின் நடவடிக்கைகள் இப்போது மித்ராவுக்கு ஓரளவு அத்துப்படி. முன்பு போல் யாரையும் கேட்டு செய்யாமல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவளே பார்த்து நடந்து கொண்டாள். இன்னும் உணவு பழக்கம் மட்டும் சற்று மாற்ற வேண்டியது இருந்தது. வீட்டிலேயே சுவையாக சமைத்தால் வெளியே ஏன் சாப்பிடப் போகிறார்கள்? இன்னும் ஒரு பொரியல் வைக்கலாம் அக்கா. நாமளே ஏதாவது வறுவல் மாதிரி பண்ணா இந்த அப்பளம் பக்கோடான்னு இல்லாம சாப்பிடலாம்ல, பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க என்றாள். இதுவரை மாமா சொல்லிதான் சமைச்சிருக்கோம், அவர் ஏதாவது நினைச்சுகிட்டா என்றாள் சுபத்ரா. நீங்க என்ன சொல்றீங்க ரேவதி அக்கா? என்ன இதுல இழுக்காதா, எனக்கு தெரியாது என்றாள் அவள். மாமியாரிடம் காய்கறி நறுக்கு கொடுப்பது போல சென்ற மித்ரா, அத்த, மாமா சொன்னதோட இன்னும் ஒரு காய் பண்ணுவோமா, அப்பளம் பக்கோடான்னு வச்சுக்கிறதுக்கு பதில் வீட்லயே பண்ணலாம் என கேட்டாள். மித்ராவின் சமையலை துரை விரும்பி சாப்பிட்டார் என்ற தைரியத்தில் நீலவேணி சரி என்றார். இன்னொன்னு என்ன பண்ணலாம்? மித்ரா யோசிக்க, உனக்கு இந்த காலிஃபிளவர் வறுப்பாங்களே, அது செய்ய தெரியுமா? நீலவேணி கேட்க மித்ரா தெரியும் என்றாள். போய் உன் புருஷனுக்கு போன் போட்டு தேவையானது வாங்கிட்டு வர சொல்லி அதே பண்ணு என்றார். வீட்டில் இருக்கும் செல்லை எடுத்து மித்ரா மதியழகனை அழைத்துச் சொல்ல அவன் அவள் கேட்டதை வாங்கி வந்து கொடுத்து விட்டு சென்றான். வழக்கமான சமையலை சுபத்ராவும் ரேவதியும் செய்ய காலிஃபிளவர் வறுவலை மித்ரா செய்தாள். மித்ரா செய்து முடித்ததும், மாமா திடீர்னு ஒரு ஆட்டம் ஆடினாலும் ஆடுவார், ரேவதி சொல்ல மித்ராவுக்கு பயமாகவும் இருந்தது. மதிய உணவுக்கு வந்த பிள்ளைகள் வறுவல் இருந்ததால் அன்று நன்றாக சாப்பிட்டு சென்றனர். துரை சாப்பிட வரும்போது மித்ராவுக்கு ஒரே பயம். அவள் பின்கட்டில் போய் நின்று கொண்டாள். என்ன இன்னைக்கு புதுசா எல்லாம் ஏதோ இருக்கு? துரை கேட்க, அது பிள்ளைகளுக்காக மித்ரா செய்தா, இன்னைக்குதான் பிள்ளைங்க ஒழுங்கா சாப்பிட்டு இருக்குங்க. நீலவேணி சொல்ல துரை ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்டார். இனிமே இன்னும் ஒன்னு வைக்க சொல்லுவோமா? நானா வேண்டான்னு சொன்னேன்? நீங்கதான் காய்கறி யாருக்கும் பிடிக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க. இனிமே முன்னாடியே என்ன வேணும்னு சொல்ல சொல்லு, நானே வாங்கி கொடுத்து விடுறேன் என்றார். துரை படுக்க சென்றதும் மித்ரா வந்து, மாமா என்ன சொன்னார் அத்த என கேட்க, இனிமே என்ன காய் வேணும்னு முன்னாடியே சொல்வியா, அவரே வாங்கி கொடுத்து விடுறாரா என்றதும் தான் மித்ராவுக்கு மூச்சே வந்தது. அன்று மதியம் வந்த கதிரேசன் மதியழகன் எல்லாரும் காலிஃபிளவர் இருந்ததால் நன்றாக சாப்பிட, கடைசியாக சாப்பிட வந்த கருணாவிடம் மித்ராவே, சின்னாத்தா உங்களுக்காகத்தான் இந்த வறுவல் பண்ணியிருக்கு, இன்னைக்கும் பக்கோடா வச்சு சாப்பிடாதீங்க என அவளே நேராக சொல்லிவிட, அப்படியா, நீ சொன்னா சரிதான் என கருணா சாப்பிட்டான். மதியழகன் ரேவதி முகத்தை ஓரக்கண்ணால் ஆராய்ந்தான். அவன் எதிர்பார்த்தது போல கருத்து போய்தான் இருந்தது. இரவும் மித்ரா சப்பாத்தி குருமா வைக்க சோறு சாப்பிட போன கருணாவை, இது கொஞ்சம் சாப்பிட்டு பாருண்ணா, எப்ப பாரு சோறு சாப்பிட்டுதான் தொப்பைய பெருசா வளர்த்து வச்சிருக்க என மதியழகன் வற்புறுத்தி சப்பாத்தி சாப்பிட வைத்தான். குருமா நல்லா கறிக்குழம்பு மாதிரி இருக்கே என சொல்லியபடி கருணா நன்றாகவே ரசித்து சாப்பிட்டான். உனக்கு என்ன வேணுமோ வீட்ல செய்ய சொல்லி சாப்பிடு, இனி ரோட்டு காலையில ஏதாவது வாங்கி சாப்பிட்ட அவ்வளவுதான் மதியழகன் சொல்ல,
உன் நல்லதுக்கு தானே கருணா சொல்றான், அவன் சொல்றதுதான் கேள என்றான் கதிரேசனும். சரி சரி என்றான் கருணா. துரையும் அன்று சப்பாத்தி தான் சாப்பிட்டிருந்தார், இனிமே நைட் டிஃபனே பண்ணிடுங்க என்றார். மித்ராவின் கை அந்த குடும்பத்தில் ஓங்கிக் கொண்டு வருவதாக ரேவதி நினைத்தாள். அவளை தட்டி வைக்க எண்ணி வேண்டுமென்றே நன்றாக இருந்தாலும் குறை சொல்லுவாள். ஏதாவது செய்தாலும் இதை இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் என்பாள். அதே மித்ரா அன்று எதுவும் செய்யவில்லை என்றால் அவ்வளவுதானா என்பாள். மித்ராவுக்கு கடுப்பாக இருக்கும், மதி அழகனிடம் சென்று புலம்புவாள். நீ எனக்காக பண்றியா இல்ல அவங்களுக்காக பண்றியா, நீ பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு என்பான். இந்த நேரத்தில் எழிலரசி வந்தாள். தம்பியையும் தம்பி மனைவியையும் விருந்துக்கு அழைத்து விட்டு அப்படியே 3 நாட்கள் தங்கிவிட்டு போகலாம் என தன் பிள்ளைகளுடன் வந்திருந்தாள். பிரியமான நாத்தனார் என்பதால் அந்த வீட்டின் 3 மருமகளுமே எழிலரசியை நன்றாகவே கவனித்தனர். மாலை 4 பேருமாக சேர்ந்து கோவிலுக்கு சென்று விட்டு வந்து வீட்டுக்கு பக்கவாட்டில் இருக்கும் திறந்த வெளியில் உட்கார்ந்து அரட்டை அடித்தனர். எல்லாம் நன்றாகவே சென்றது. எழிலரசியின் பிள்ளைகள் இருவருமே பெரிய பையன்கள். அவர்கள் வயதிற்கு நன்றாக சாப்பிட்டார்கள். மித்ரா அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே செய்து கொடுத்தாள். மதி அழகனும் நல்லா சமைச்சு போடு என அவள் கேட்டதை எல்லாம் வாங்கி வந்து கொடுத்தான். அவர்களுக்கு பிடித்த ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரை, நூடுல்ஸ் எல்லாம் செய்து கொடுத்த மித்ரா அத்தையை அவர்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது. எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் செய்யவே தெரியாது அத்த, எப்பவும் பிரியாணி பண்ணுவாங்க இல்லனா குழம்பு வைப்பாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்துடுங்க அத்த என அழைத்தனர். உங்க மாமா விட்டா வர என்றாள் மித்ரா மதி அழகனை பார்த்து கொண்டு. டேய் ஏண்டா ஏன் மடியில கை வைக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்துடுங்க, வந்து உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்டு போங்க என்றான் மதி அழகன். சரி மாமா என சொல்லிவிட்டு பிள்ளைகள் விளையாட சென்று விட்டனர். எழிலரசியும் மித்ரா எல்லாமே நல்லா பண்ற, உனக்கு நல்ல கைப்பக்குவம் இருக்கு என்றாள். ஆமா நீங்க சொல்றது சரிதான் என ரேவதி ஒத்துக்கொள்ளவும் எல்லாருக்குமே ஆச்சரியம். இவ இவ்வளவு நல்லவ கிடையாதே என கருணா பார்த்திருந்தான். அவளுக்கு என்ன இப்ப குழந்தையா குட்டியா, அதெல்லாம் வந்த பிறகுதானே தெரியும். இன்னைக்கு புதுசா வந்த பவுஸ்ல பண்றா, எங்களுக்கு அப்படியா, பசங்களை மேய்க்கவே நேரம் சரியா இருக்கு, அவ சும்மா இருக்கிறதுக்கு செய்ய வேண்டியதுதான் என்றாள். கதிரேசனுக்கு மிகவும் கோபம் வந்தது. இப்போ நீங்க பேசுறீங்களா இல்ல நான் பேசவா என்பது போல அவன் அம்மாவை ஒரு பார்வை பார்த்து வைக்க, நீலவேணி நீ எதுக்கும் எதுக்கும் முடிச்சு போடுற என்றார். குழந்தை இல்லனா மட்டும் நீ அப்படியே கிளுகிளுன்னு வேலை பார்த்துடுவ. ஆமா நீ இதுல எதுக்கு உன்னோட அண்ணிய சேர்க்கிற என நக்கலாக கேட்டான் கருணா. இரு அண்ணா, அண்ணி சொல்றது சரிதான், அவங்களுக்கு உடனே குழந்தை வந்ததுனால நமக்கு அவங்களோட திறமை தெரியாம போயிடுச்சு என்றவன், இப்ப என்ன அண்ணி மித்ரா மாசமானா நீங்க சமைங்க, உங்களுக்கு தான் பசங்க பெருசாகிட்டாங்களே, நீங்க பண்ணாலும் நாங்க சாப்பிடுவோம் அண்ணி என மதி அழகன் புன்னகைக்க, அதுவரை முகம் வாடி போயிருந்த மித்ராவின் முகம் மலர தங்கையின் கையை அழுத்தி விட்டாள் சுபத்ரா. எங்க நமக்கு தோசை ஊத்தா சப்பாத்தி சுடவே வலிக்கும், அதுக்குத்தான் சோத்தையே போடுறது. கருணா நக்கலடிக்க அறையில் இருந்து இவர்கள் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்த துரை, எல்லாரும் பேசாம போய் படுங்க என்றார் அதட்டலாக. துரையின் குரல் கேட்டதும் எல்லோரும் நொடியில் இடத்தை காலி செய்தனர். தங்கள் பகுதிக்கு வந்ததும் ரேவதி கருணாவிடம் சண்டை பிடித்தாள். மதி அவன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறான், ஆனா நீங்க என்ன எப்படி பேசுறீங்க, எழில் மித்ராவை புகழ்ந்தா உனக்கு ஏன் வலிக்குது, நீ செய்யலன்னு யாரும் சொன்னாங்களா, அது சின்ன பொண்ணு ஏதோ ஆர்வமா பண்ணது, அத பாராட்டினா உனக்கு என்ன, உனக்கும் ஆர்வம் இருந்தா நீயும் பண்ணு, நீயும் மாசமான நாள்ல இருந்து எனக்கு முடியல முடியலன்னு தான் சொல்லிட்டு இருக்க, நீ போடுற பழையத சாப்பிட்டுட்டு நான் பேசாம தானே இருந்தேன், உன்னை ஏதாவது சொன்னேன், இப்ப நீயா வந்துதான் வாய கொடுத்து மாட்டிக்கிட்ட, மதி சொல்லிட்டான்ல நீங்களும் பண்ணுங்கன்னு, அவன் சொன்னா நான் பண்ணணுமா, முடியாதுல்ல அப்ப வாய முடிட்டீரு, எதுக்கு அவன் பொண்டாட்டிய வம்பெழுக்கிற என்ற கருணா கட்டிலில் திரும்பி படுத்துவிட ரேவதி அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ரேவதிக்கு ரொம்ப நேரம் அடுப்படியில் நின்று சமைப்பதெல்லாம் ஆகாது, சீக்கிரம் வேலை முடித்து விட்டு வந்துவிட வேண்டும். எல்லோருக்கும் தனி ஆளாக செய்ய சுபத்ராவால் முடியாது, அதனால் அவளால் முடிந்த அன்று டிஃபன், முடியாத அன்று சாதம் என வைத்துக் கொண்டிருந்தாள். ரேவதிக்கு எப்படி சமையலில் ஆர்வம் இல்லையோ அதே போல் சாப்பிடுவதிலும் ஆர்வம் இல்லை, ஏதோ கடமைக்கு என்றுதான் சாப்பிடுவாள், அதனால் ஆளும் ஒல்லியாகத்தான் இருப்பாள். கணவருக்கு என்ன பிடிக்கும் அதை கேட்டு செய்வோம் என்றெல்லாம் நினைக்க மாட்டாள். என்னால் இதுதான் முடியும், நீ சாப்பிட்டுதான் ஆக வேண்டும் என்பாள். அவளோடு மல்லு கட்டுவதற்கு வீட்டில் அவள் போடுவதை சாப்பிட்டு விட்டு வெளியில் அவனுக்கு பிடித்ததை வாங்கி கருணா சாப்பிட்டுக் கொள்வான். ரேவதிக்கு கணவனிடம் எப்படி அன்பாக பேச வேண்டும் என்றும் தெரியாது. இவள் ஏதாவது வெடுக்கென்று பேசி வைக்க வீட்டிற்கு வரவே கருணாவுக்கு எரிச்சலாக இருக்கும். மொத்தத்தில் ரேவதி அவளும் வாழ்க்கையை அனுபவிக்காமல் கருணாவையும் அனுபவிக்க விடாமல் செய்து கொண்டிருந்தாள். இரவில் கணவன் தன்னை நெருங்கும் போதும் ஒரு தடவை குதர்க்கமாக அவள் பேசி வைக்க, இதுக்கும் என வெளியில போக வச்சிடாத, அதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, எங்க அப்பா ஒருத்தருக்காக தான், இல்லனா உன்னை எப்பவோ தூக்கி போட்டுட்டு போயிருப்பேன் என்றான். அஞ்சிலிருந்து கணவன் நெருங்கினால் மட்டும் அவள் வாயே திறப்பதில்லை.
அங்கே மித்ராவோ மதியழகனின் சிந்தை பிடித்து ஆய்ந்து கொண்டிருந்தாள். நான் இந்த வீட்டுல இனி ஒன்னும் பண்ணலப்பா, எனக்கு எதுக்கு இந்த பேச்சு வாங்கணும், தலையெழுத்தா என்ன, நான் பாட்டுக்கு படிச்சிட்டு இருந்தேன், எங்க அக்கா படுபாவியும் உங்க அண்ணனும் சேர்ந்து பண்ண வேலை, என்னை இங்க கொண்டு வந்து தள்ளுனாங்க, நான் யார்கிட்டயும் பேர் வாங்க எல்லாம் செய்யல, எனக்கு தோணுச்சு நான் செஞ்சேன், உங்க அண்ணி குழந்தை இருக்கிறதுனாலதான் செய்யலையா, முதல்ல அந்த குழந்தைக்கு ஒழுங்கா சோறு கொடுக்க சொல்லுங்க, எப்பவும் ஆறி போனதுதான் கொடுக்கறாங்க. இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தவள் கடைசியில் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல உங்க அண்ணி என அழுதை விட, அவளை இருக்க அணைத்த மதியழகன், ஏ லூசு, அவங்க அப்படி சொல்லல, குழந்தை வந்தா நீ வேலை செய்ய மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஏன் அப்போ, நான் இப்பவே எதுவும் செய்ய மாட்டேன் போ, அதுக்குத்தான் அவங்க சொல்றாங்க, உன்னை சீண்டி விட்டு உன்னையும் அவங்க மாதிரியே ஆக்க பாக்குறாங்க, உனக்கு அது புரியலையாடி, நீ தப்பு செய்யல இல்ல, அப்பயே நீ அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கற, இது நம்ம வாழ்க்கை, நமக்கு பிடிச்ச மாதிரிதான் நாம வாழணும், அவங்களுக்காக நீ உன்னை மாத்திப்பியா, எங்க அப்பா அம்மா எதுவும் சொன்னா நீ வருத்தப்படலாம், அவங்க உன்னை எதுவும் சொன்னாங்களா, மதியழகன் கேட்க கேட்க மித்ரா யோசிக்க ஆரம்பித்தாள். அதானே, நான் ஏன் யாருக்காகவோ மாறணும், இருடி ரேவதி சொக்கா, உன்னை மாத்தி காற்றேண்டி என் அக்கா என நினைத்துக் கொண்டாள்.